रामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहत स्थितरानि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयः स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगि वाहान् भक्ताङ्ग्रेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिसतशिरःसिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायां सजनिगलितं यावलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमिदमिदं भूयेवास्तु भूयः अन्नवयल् पुदुवै ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு சூடிக்கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை வேணும் துயிலவட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்துல 19வது பாசுரம் குத்து விளக்கெரிய அப்படின்ற பாசுரம். நேற்றைய பாசுரத்துல செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து பிறவாய் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திச்சா. இந்த மாதிரி இவாள்லாம் கூப்பிட்ட உடனே நப்பின்ன பிராட்டி எழுந்திருந்து கதவை திறக்கணுன்றதுக்காக எழுந்துக்கிறார். ஆக நம்முடைய அடியார்கள் இவாத்தனை பேரும் இவாள் வந்திருக்கா, இவாளும் முறை தவறி வரல, முறையாக வந்திருக்கா. அப்படினால இவாளை நாம் தானே வந்து இவாளுக்கு நல்லது பண்ணணும். இந்த கதவு திறக்கிற அந்த ஏற்றத்தை இந்த நப்பிண்ணை பிராட்டிக்கு நாம் தரக்கூடாது, நாமே பெற வேணும் அப்படின்னு கிருஷ்ணன் நினைச்சிருந்தானா. இவளை அப்படியே கட்டி பிடிச்சு நீ போகாத ஜார பண்ணி இவன் பேசாமல் இருந்தானா. ஆக நம்ம சேர்ந்த வாழவா என்ன பிரார்த்திச்சிருக்கா இவா, இவாளை வந்து நாம் விட்டுட முடியுமா அப்படின்னு அவள் வந்து எழுந்திருந்து காரியம் ஆற்றுவதற்காக அவள் முனைகிறாள். இவளுக்கு அந்த பேரை கொடுத்துடக்கூடாது, நாமே அவளுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு இவன் நினைக்கிறான். ஆக இப்படி தன்னை ஆசிரியிக்கிறவாள் விஷயத்துல எம்பெருமானும் பிராட்டியும் மாறி மாறி அவ வந்து போட்டி போட்டுண்டு நமக்கு அவ காரியம் ஆற்றுகிறார்கள், நமக்கு நல்லதை செய்யறா. இதறிய சொல்லச்ச சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்துல ஆசிரியமா சாய்க்கிற திவ்ய தம்பதிகள் மாறி மாறி ஆசிரியர்களுக்கு பரிபவர்கள். இது எப்படி தெரியுதுன்னா, ரங்கநாதனுடைய அந்த பாதுகைகள் இருக்க, அந்த பாதுகைகளில் வலது பக்க பாதுகை முன்பு சென்றால் பின்பு இடது பக்கம் உள்ள பாதுகை முன்பு செல்லும். அதே மாதிரி திவ்ய தம்பதிகள் அவருடைய செயல்பாடு இருப்பதாக சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தை சாய்க்கிறார். ஆக ஆசிரியருக்கு மாறி மாறி ஒருவருக்கொருவர் பரிந்து நோக்குகையினால நமக்கு தஞ்சமாக இருப்பது இந்த மிதுனம்தான், இந்த திவ்ய தம்பதிகள் தான் அப்படின்றத நம் பூர்வாச்சாரியர்கள் வெகு அழகாக காட்டித்தராள். இது எப்படி இருக்குன்னா, ஆசிரித்தாள் விஷயத்துல எம்பெருமான் சில சமயம் அவன் கோபப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். ஏன்னா அவன் தண்டதரன் அவனுக்கு பேர்,
தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டிப்பவனான். வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் தான் வச்ச கட்டளை, எம்பெருமான் அவனுடைய கட்டளை, எம்பெருமானுடைய கட்டளையாவையெல்லாம் அதை யார் மீறுகிறானோ அவனை தண்டிக்கிறது எம்பெருமானுடைய கடமை, அவன் செய்கிற காரியம் அது. அந்த சமயத்தில் பிராட்டி பக்கத்தில் இருந்துட்டு நகஷின் நாபராத்தியதி, குற்றம் செய்யாதவன் ஒத்தனை இல்லையே அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கா. எம்பெருமானும் சில சமயத்தில் நமக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த நிலையும் அவனுக்கு உண்டு. ஆக பிராட்டி நமக்காக பரிகிறா, எம்பெருமானும் நமக்காக பரிகிறான். எம்பெருமான் நமக்காக பரிகிறா மாதிரி எங்கேயாவது இருக்கான்னா பெரியாழ்வார் அதை அழகாக பாசுரம் இடுகிறார். பெரியாழ்வார் திருமொழியில ரொம்ப அழகாக சொல்றார், திருமாலிருஞ்சோலை அந்த திவ்ய தேசத்துக்கு பெரியாழ்வார் எழுந்தொழினார். அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ற சமயத்துல பெரியாழ்வார் சொல்றார், தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்றி செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீஷணருக்கா மதிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவர்காலாவரே அப்படின்னு சொல்ற. அதாவது தன்னுடைய அடியார்கள் விஷயத்துல குற்றமே காணாதவள், அப்பேற்பட்ட பிராட்டியே ஏதாவது ஒரு குற்றத்தை தோஷத்தை சொல்லானாரா அவ சொன்னா உடனே பெருமாள் நமக்காக பரிஞ்சு பேசுறாராம், என்னடியார் அது செய்யார், என்னுடைய பக்தால் அதை மாதிரி செய்ய மாட்டா, அவ ஏதாவது செஞ்சிருந்தா கூட நல்லதுதான் பண்ணுவா அப்படின்னு பரிஞ்சு பேசுகிறானாம் சர்வேஸ்வரன், அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேஸ்வரன் எங்க இருக்கான்னர், அவன் வந்து இந்த விதேசத்தில் அவன் எழுந்துள்ள இருக்கிறான் அல்லவா, விபீஷணனுக்காகவே தன்னை ஆசிரியிச்ச விபீஷணனுக்காகவே அவனை பறிஞ்சு நோக்குவதற்காக அவன் இங்க இருந்திருக்கானேன்னு சொல்லி ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அப்படின்னா ஆசிரித்தாள் விஷயத்துல பிராட்டியோட போட்டி போடக்கூடியவன் சர்வேஸ்வரன் எம்பெருமான் அப்படின்றத சொல்றார். அதே மாதிரி ஸ்ரீ பராசர பட்டர் அழகா சொல்றார், அதாவது ஸ்ரீகுணரத்ன கோசத்துல ஒரு ஸ்லோகம், பட்டருடைய ஸ்லோகம், ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் துவயாதிகாரத்தில் ஸ்ரீன்ற அந்த சப்தத்துக்கு அந்த சொல்லுக்கு ஆறு வகையான அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி அதை விளக்கிண்டு வர சமயத்தில் அதுக்கு வியாக்கியானம் பண்ண சமயத்தில் சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதாவது பிதேவத்வத்ப்ரேயான்னு ஒரு ஸ்லோகம், பட்டருடைய ஸ்ரீகுணரத்ன கோஷ ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை எடுத்து சுவாமி தேசிகன் அங்க சாதிக்கிறார். அதாவது பிதேவத்வத்ப்ரேயான் ஜனனி பரிபூர்ணாகசிஜனே ஹிதஸ்ரோதோ வ்ருத்யா பவதி ச கதாசித் கலுஷதீஹி கிமே தத் நிர்தோஷஹ கைஹ ஜகதி இதி த்வம் உசிதைஹி உபாயை விஸ்மாரிய ஸ்வஜனயசி மாதா ததசினஹா. அகில ஜெகன்மாதாவான ஸ்ரீரங்கநாச்சியாரே, தேவரீருடைய பிரியரான அந்த அரங்கநகரப்பன் ரங்கநாதன் அவர் வந்து லோகத்துக்கெல்லாம் பிதாவாக, பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோ அமியய பிதான்னு அவர் தந்தையாக இருக்கிற காரணத்தினால் லோகத்துக்கெல்லாம் ஜெகத் பிதாவாக இருக்கிறபடினால அவர் என்ன பண்றார், குற்றங்களோடு கூடின அந்த சேத்தனர்கள் விஷய சேத்தனன் விஷயத்துல அவர் என்ன பண்றார், தந்தையை மாதிரி இருந்து தகப்பனாரை போல அவன் நன்மை செய்பவனாக இருந்தாலும் அவனுடைய மனசு சமயம் தப்பு பண்றான் இவன் அப்படின்னு அவன் கலங்கிற சமயத்துல பக்கத்துல தாயே நீ இருந்துண்டு, ஸ்ரீரங்கநாச்சியாரே நீ இருந்துண்டு, இந்த பிரகிருதி மண்டலத்துல இந்த உலகத்துல குற்றம் இல்லாதவன் யார் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் மனசை நீ மாத்தி விடுகிறாய் தாயே அப்படின்னு அழகாக
ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்கிறார் ஒரு ஸ்லோகத்தை. அந்த ஸ்லோகத்துக்கு அத ஒரு பிரமாணம், அந்த பிரமாணம் அந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் துவயாதிகாரத்துல ரகசிய திரிசாரத்துல அத விளக்கிற சமயத்துல அவ்விடத்தில் சோஜீவனார்த்திகளாலே ஆசிரியிக்கப்படும் என்றும் இவர்களை உஜ்ஜீவிப்பிக்காக சர்வேஸ்வரனான சர்வேஸ்வரனை ஆசிரயித்திருக்கும் என்றும் பொருளான போது பிதேவத்வத்ரேயான் ஜனனிசி ஜனனி மாதா ததசினஹா என்கிறபடியே சாபராதரானவர்கள் பக்கல் ஸ்வயம் ஹிதைஷியாய் தண்டதரனான சர்வேஸ்வரனுடைய சீற்றத்தை ஆற்றி. ஆக தப்பு பண்றவா விஷயத்துல அவன் ஹிதைஷியாக இருந்துட்டு நன்மையே நினைச்சுண்டு இருந்தாலும் தண்டன் தப்புக்கு தகுந்த தண்டனை வழங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனுடைய அந்த கோபத்தை எல்லாம் ஆத்தி அவனுடைய சகஜ காருண்யம் இவர்களுக்கு உஜ்ஜீவகமாம்படி பண்ணி, ஆக அவங்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையாக அமைந்த அந்த காருண்யம் நம்ம நம்ம இருக்கிற பக்தாள் விஷயத்துல அது பலிதமாகணும்ன்றதுக்காக மாதிருத்துவ பிரயுக்த வாத்சல்யாதிசயத்தாலே தாய்மைக்கே உரித்தான அந்த வாத்சல்யத்தோட கூட புருஷகார பூத நிற்கிற ஏற்றம் சொல்லிற்றாம். அப்படி புருஷகார ஸ்தானத்துல இருந்து தாயார் செய்கிற காரியம் அப்படி சொல்லி அவிஜ்ஞாதா இத்தியாதிகளில் போல இங்கு விஸ்மாரிய என்றதுக்கும் அல்லி மலர் மகள் போக மயக்குக்கள் இத்தியாதிகளுக்கும் சதா சர்வஜ்ஞானான ஈஸ்வரனுடைய நிகிரகாபிசந்தி நிவர்த்தியிலே தாத்பரியம் அப்படின்னு நமக்காக பரிஞ்சு பேசக்கூடிய தன்மை தாயாருக்கு இருக்கு. பெருமாவுடைய மனசையும் அவன் மாத்தி விடுறா. ஆக தம்பதிகள், திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமே நம் விஷயத்தில் அவள் வந்து கருணையோட வாத்சல்யத்தை அப்படியே வருஷிக்கக்கூடிய நிலைமை ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டுடுறதுன்றத சுவாமி தேசிகன் ரகசிய திரசாரத்தில் சாதிக்கிறார். உபதேசத்தாலே மீளாத போது சேத்தனனை அருளாலே திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் அப்படின்னு ஸ்ரீவச்சன பூஷணத்திலையும் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் சொல்லிருக்கா. ஆனபடியினால நம்ம ஆச்சாரியால் அத்தனை பேரும் ஒரு சேர அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமே போட்டி போட்டுண்டு நமக்காக காரியம் ஆற்றுபவர்கள். ஆனபடியினால இங்க இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த பாசுரத்துல ஆண்டாள் பிரார்த்தனை பண்றாள். அதிலையும் பிராட்டியாகிய நப்பிண்ணை பிராட்டி அந்த நப்பிண்ணை பிராட்டியை புருஷகாரமாக கொண்டு இங்க அந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனையும் சேர்த்து ரெண்டு பேருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயமாக இந்த பாசுரத்தை பாடியிருக்காள் ஆண்டாள். அழ்கின்றான் அழியான், அழ்கின்றான் அழியான் ஆனால் குறை உடையம் மீள்கின்றதில்லை பிறவி துயர்கடிந்தோம் வாழ் கண்டை ஒன் கண் மனப்பின்னை தன் கேள்வன் தாள் கண்டுகொண்டு என் தலைமேல் புனைந்தேனே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில வாழ் கண்டை ஒன் கண் மடப்பின்னை தன் கேள்வன். ஆக அழகான கண்ணழகு, கண்ணழகு படைத்தவள், கண்டை மீன் மாதிரி இருக்கக்கூடிய விசாலமான கண்ணழகு படைத்தவள், அந்த பெண்மைக்கே உரித்தான அந்த அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புன்ற அந்த அந்த குணத்தோடு கூடினவள், அப்பேற்பட்ட நப்பிண்ணை பிராட்டியினுடைய கணவன் அவருடைய தாள் கண்டுகொண்டு திருவடியை நான் பற்றிக்கொண்டு அது அப்படியே என் தலையில என் சென்னிக்கு அணிவனேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி என் சிரசுக்கு அலங்காரமாக வச்சுப்பேன்னு சொன்னதுனால நம்மாழ்வார் சொல்ற சாதிக்கிறபடினால நப்பிண்ணை பிராட்டி ஸ்ரீகிருஷ்ணன் இந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரையும் ரெண்டு பேர் விஷயமாகவும் அவர் அந்த பாசுரத்தை அங்க பாடியிருக்கிற மாதிரி இங்க இவா ஆண்டாள் அதே நிலைமையில இந்த பாசுரத்தை இங்க பாடுறாள். இந்த பாசுரத்துல மற்றொரு விஷயம், பொதுவாக நாம் வந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா எம்பெருமானை சேவிக்கணும்னு நினைக்கிற சமயத்துல அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமே நமக்கு உத்தேசியமானதுனால ரெண்டு பேரையும் நாம் சேவிக்கணும். இதை நம்முடைய ஆச்சாரிய ஆழ்வார்களும் ஆச்சாரியாலும் வலியுறுத்தி சொல்றார். சுவாமி நம்மாழ்வார் திருப்புளிங்குடி திவ்ய தேசத்து எம்பெருமான் காய்சின வேந்தனை மங்களாசாசனம் பண்றார்,
தான் அவதாரம் பண்ண புளிய மரத்து பொந்துலேருந்தே உட்கார்ந்து கொண்டு யோக திசையில அவர் நினைச்சு பார்க்கிறார் அந்த பெருமாளை. அந்த திருப்புளிங்குடி கோயில் அந்த ஊர் தென்படுறது, கோயில் தென்படுறது, அந்த கர்ப்பகிரகம் தென்படுறது, அது உள்ள இருக்கிற பெருமாள் தென்படுறார். உடனே ஆழ்வாருடைய திருவாக்கிலிருந்து பாடல் பிறக்கிறது. பண்டை நாளாலே என் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் செய்து பல்வடிகால் குடிகுடி வழிவந்தாச் செய்யும் தொண்டரோர் கருளி சொதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே. ஆக திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரையுமே சேர்த்து ஒரு சேர அவளை பிரார்த்திக்கிற நம்மாழ்வார் பிரார்த்திச்ச மாதிரி ஆண்டாளும் இந்த பாசுரத்துல கண்ணனையும் நப்பிண்ணை பிராட்டியும் ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த பாசுரத்துல அவளை உத்தேசிச்சு தன்னுடைய அபிப்பிராயத்தை அவ எதிர பிரார்த்தனை பண்றாள். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். குத்து விளக்கெரிய இங்க இந்த நப்பிண்ணை பிராட்டி ஸ்ரீகிருஷ்ணன் எழுந்தருளியுள்ள இந்த இடம் எப்படி இருக்குன்னா அழகாக குத்து விளக்கு எரிஞ்சின் இருக்கான். ஏன்னா மங்கள தீபம் அது. அதாவது எம்பெருமானே மங்களம், மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் மதுசூதனஹான்னு சொல்லி அவனே மங்களமா இருக்கான், மங்களமூர்த்தி அவன். அதே மாதிரி இந்திரா லோக மாதாமா ரமா மங்கள தேவதான்னு சாட்சாத் மங்கள தேவதையாக ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கார். ஆனப்படினால் இந்த திவ்ய தம்பதிகள் இருக்கிற இடத்துல குத்து விளக்கு எரிய வேண்டாமா, மங்கள சின்னம் இருக்க வேண்டாமா? ஆனப்படினால இங்க குத்து விளக்கு ஏத்தி வைக்கப்பட்டிருக்கான். அதை முதல்ல ஆண்டாள் அதை பார்க்கிறா. பார்த்த உடனே குத்து விளக்கெரிய அப்படின்னு சொல்ற. ஆஹா, குத்து விளக்கு என்ன அழகாக இங்கே பிரகாசிக்கிறது. ஆக எங்க நிலைமையும் பார்க்கிறோம், இந்த உள்ள இருக்கிற நிலைமையும் பார்க்கிறோம். நாங்க அத்தனை பேரும் இங்க வரணும்னா ஊர்ல இருக்கவா சம்மதம் தெரிவிச்சாதான் நாங்க இங்க வந்திருக்க முடியும். ஆக நாங்கள் வந்து புறப்பட்டு வரைச்ச இருந்த நிலைமை எப்படி? எங்களை போல ஊரார் இசைவு வேண்டாமல், கீழ்வானம் வெள்ளன்னு அந்த பயம்லாம் இல்லாமல், நள்ளிருட்கள் எம்மை உயித்திடும்னு யாருக்கு தெரியாம அந்த இருட்டில் கொண்டு கிருஷ்ணங்கிட்ட இருக்கிற இடத்துல எங்களை சேர்த்துருவோம்னு அந்த மாதிரியான அந்த நிலைமையெல்லாம் இல்லாமல், பகலையே இரவாக ஆக்கிக் கொண்டு அந்த விளக்கிலே கிருஷ்ணன் முகத்தை பார்த்து கொண்டு, ஆஹா வா படுக்கையில் இருந்துருக்காளே நப்பிண்ணை பிராட்டி அப்படின்னு ஆச்சரியமாக குத்து விளக்கு எரிய அப்படின்னு சொல்றாளாம் அண்டாள். என்ன குத்து விளக்கு எரியன்னா பக்கத்துல மங்கள தீபம் ஒண்ணு எரிஞ்சின் இருக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு எம்பெருமானே குத்து விளக்கு மாதிரி, அவனே ஒரு விளக்கு மாதிரி. ஆயர் பாடிக்கு அணி விளக்கே பெரியாழ்வார் கிருஷ்ணனை விளக்குன்னு கூப்பிடுறார். திருமங்கை ஆழ்வார் சீர்காழி பக்கத்தில் இருக்கிற அண்ணன் பெருமாள் கோயிலுக்கு எழுறார் மங்களாசாசனம் பண்றதுக்காக பெருமாளை ஸ்ரீனிவாசன் சன்னிதி. அந்த பெருமாளை சேவிச்சேரிச்சு அவருக்கு திருவேங்கடமடையான் நினைவுக்கு வந்துட்டான். வேடார் திருவேங்கடம் மேய விளக்கேன்னு அந்த ஊர்ல நின்று திருப்பதி பெருமாளை நினைச்சு பார்க்கிறார். வேடர்கள் சஞ்சரிக்கின்ற அந்த திருவேங்கட மலையில ஏத்தி வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு போன்ற ஸ்ரீனிவாசனேன்னு பிரார்த்திக்கிறார். ஆக எம்பெருமானே ஒரு விளக்கு மாதிரி. ஆக வேங்கடத்து எழில்கோள் சோதிக்கின்ற சுவாமி நம்மாழ்வார். ஆக ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கேன்னு சொல்லி வேங்கடத்து எழில்கொள் சோதியான அந்த எம்பெருமானுக்கு நாம் வந்து எப்பொழுதுமே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளில் அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். கைங்கரிய பாரிப்பை வெளியிட்டார் நம்மாழ்வார். ஆக எம்பெருமானே ஒரு வழக்காக பேசப்படுபவன். தயாச ராஜரிஷி சுதோ பீராமயா சமே இவான் உத்தமராஜ கன்யா அதீவ ராமா சுசுபே அதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணு இவாமரேஸ்வரா. ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல கடைசியில ராமபிரானும் சீதா பிராட்டியும் அழகாக அவ விளங்கினார்கள், அப்படி பிரகாசித்தார்கள், விளக்கு மாதிரி அவ பிரகாசிச்சார்கள்னு ராமாயணம் வர்ணிக்கிறது. அந்த மாதிரி
இந்த பெண்ணை பிராட்டி கிருஷ்ணன் இவ ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல அழகாக குத்து விளக்கு எரியுதான். ஆக அவள் கண்ணுக்கு கிருஷ்ணன் விளக்காக தெரிகிறார், கிருஷ்ணனுடைய கண்ணுக்கு நப்பிண்ணை பிராட்டி ஒரு விளக்காக இருக்காள். ஆக அவனுக்கு பிரகாசமான விளக்காக இந்த நப்பிண்ணை பிராட்டியே இருக்குச்ச, தனியா ஒரு விளக்கு தேவையா? பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொல்ற. ஆக நப்பிண்ணை பிராட்டியே ஒரு விளக்கு மாதிரி இருக்குச்ச, ஓர் நிலை விளக்கும் உள்ளதே அப்படின்னு ஆண்டாள் அபிப்பிராயப்படுறாளாம். அது மாத்திரம் இல்ல, தன்னை நினைச்சுக்கிறாளாம், புறம்பே ஒரு கொடி விளக்கு புகரழிந்து கிடக்க ஒரு நிலை விளக்கு உள்ளே நின்று பிரகாசியா நின்றது. அழகான வியாக்கியானம். வெளியில ஒரு கொடி விளக்கு, அதாவது தன்னை சொல்லிக்கிற ஆண்டாள், இந்த கொடி விளக்கு இருக்க அது புகரழிந்து கிடக்க, அப்படியே அணைஞ்சு போயிடுத்து விளக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நிலை விளக்கு, ஆஹா என்ன அழகா பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்ற. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். அது மாத்திரம் இல்ல, இந்த நப்பிண்ணை பிராட்டி ஸ்ரீ கிருஷ்ணனோட சைனித்திருக்கிற இந்த இடம் எப்படி இருக்குன்னா, அழகான ஒரு கட்டில் அங்க போடப்பட்டிருக்கான். அந்த கட்டிலுக்கு நாலு கால்கள், அந்த நாலு காலும் ரொம்பவும் பிரகாசமாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான். அது வந்து குவையாபீடம்ன்ற அந்த யானைய கிருஷ்ணன் கொன்னான் இல்லையா, அந்த யானையினுடைய தந்தங்களை கொண்டு வந்து அந்த தந்தத்தையே இந்த கட்டிலுக்கு காலாக ஆக்கி தயார் பண்ணப்பட்டதான, நிர்மாணம் பண்ணப்பட்டதான கட்டிலாம் இது. ஆக குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அந்த அழகான அந்த கட்டில் மேல அப்படின்னு சொல்றாளாம். ஆக அந்த யானையினுடைய தந்தத்தால் ஆன கோட்டுக்கால் கட்டில் மேலே, மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி. ஆக இந்த கட்டில் யான தந்தத்தை கொண்டு வந்து காலாக ஆக்கப்பட்ட கட்டில்னா, அந்த கட்டில் மேல இருக்கக்கூடியவன் வீரன், இவள் வீரபத்தினி. இந்த வீரபத்தினி அவள் பல சைனித்து அவளுக்கு ஏத்த மாதிரி அந்த கட்டில் இருக்க வேண்டாமா? இவள் எப்பேற்பட்டவள்னா, கஜம்பா வீட்சிய சிம்ஹம்பா வியாகிரம்பாபி வரானனா நாகாலயத்தி சந்திராசம் பாகு ராமசிய சம்ஸ்ரீதான்னு சீதா பிராட்டிய பத்தி தசரதர்கிட்ட சுமந்திரர் சொல்றார். காட்டுல அவளை விட்டுட்டு வந்த உடனே என்ன பண்ண, எங்க போனங்கோ, எங்க விட்டு வந்தேன்னு கேட்கிறார் தசரதர். அந்த சமயத்துல சுமந்திரர் சொல்றார், யானைய பார்த்தா, சிம்மத்தை பார்த்தா, புலிய பார்த்தா பயப்படுறதே இல்லை சீதா பிராட்டி. ஏன்னா அந்த வீரராகவனுடைய திருத்தோள்களை அல்லவா அண்டி இருக்காவோ, அதபடியா வீரனை அண்டி இருக்கா? ஆக அவள் வீரக்கோலம் பூண்டிருக்கின்ற வீரனாக இருக்கின்ற அந்த ராமபத்திரனுடைய திருத்தோள்களை அண்டி இருக்கிறபடினால இவள் எதுக்கும் பயப்படுறதில்லை அப்படின்னு சொன்னாள். ஆக வீரபத்னி இவள், நப்பிண்ணை பிராட்டியும் அப்படி இருக்கா. அதபடினால கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னர், கோட்டுக்கால் கட்டில் மேல். ஆக கட்டில்னு சொன்னா பொதுவா சாதாரணமா ஏதோ கயிறு பின்னப்பட்டு இருக்கும், அதுதான் கட்டில்னு சொல்றது. இவ்வளவு அழகா இந்த கட்டில வர்ணி, இந்த மஞ்சத்தை, இந்த மெத்தை, இந்த படுக்கையை, இந்த படுத்து இருக்கிற இடத்தை வர்ணிச்ச உடனே, அந்த வஸ்துவை வர்ணிச்ச உடனே, அது வந்து மாணிக்கத்தாலே செய்யப்பட்டதாக இருந்தாலும் அதை கட்டில் தான் இவா சொல்லுவாளாம். ஏன்னா இது அந்த இடையர்களுடைய ஜாதி பேச்சு அப்படின்ட்டா பூர்வாச்சாரியாள். கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற, ரொம்ப மிருதுவா இருக்காம் அந்த கட்டில். ஆக நாங்க ரொம்ப ஆர்த்தைகளாய் கண்ணனை காணமாட்டோமான்ற அந்த ஆசையாக நாங்கள் வந்து கிடக்க இந்த படுக்கையை பார்த்தா, ஆஹா உள்மானம் புறமானம் என்ன அழகா இருக்கு அப்படின்னு அந்த படுக்கையை பார்த்து இவா ஸ்தோத்திரம் பண்றாள். ஆஹா மெத்தென்று பஞ்சாலையை செய்த படுக்கை. அது மாத்திரம் இல்ல,
சௌந்தரியம் அதாவது அழகு, குளிர்த்தி அதாவது சைத்தியம், மிருதுத்தன்மை மார்தவம், பரிமளம் அதாவது வாசனை, அதே மாதிரி அதனுடைய அந்த தாவல்யம் இந்த வெளுத்து விளையில் ஜம்முன்னு அந்த வண்ணம், இவர்களோடு கூடிய அந்த கட்டில் மேல் அப்படின்றலாம். ஆக துளிர் மலர் பஞ்சு மெல்லிய கம்பளம் பட்டு இவைகளால் ஆன படுக்கைன்னு இன்னொரு இடத்துல வியாக்கியானத்தை சொல்லிருக்கா. அது மாத்திரம் இல்ல, இந்த கட்டில் எப்பேற்பட்ட மெத்தைன்னா மெத்தென்ற பஞ்சசயனம். இந்த பஞ்சசயனம் எப்பேற்பட்டதுன்னா மெத்துன்னு பஞ்சாலே செய்த படுக்கை. அது மாத்திரம் இல்ல, குளிருக்கு ரொம்ப அடக்கமா இருக்கு, உஷ்ணத்துக்கு அடக்கமா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, நல்ல வாசனையோடு இருக்கு, ரொம்பவும் விஸ்தாரமா இருக்கு. இந்த அஞ்சு அம்சங்களும் இதுல இருக்கான். முதல்ல ஒரு அஞ்சு அம்சம் சொன்னான் பஞ்சசயனத்துக்கு, சௌந்தரியம் சைத்தியம் மார்தவம் பரிமளம் தாவல்யம்னு. அதே மாதிரி உஷ்ண பரிகாரம் சீத பரிகாரம் தரிசனியம் பரிமளம்னு விஸ்தாரம், இப்படி ஐந்து அம்சங்கள். இதெல்லாம் அழகா இங்க சொல்ற. மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, சயனத்தின் மேலேறி, ஆக இந்த படுக்கையின் மேல ஏறி இவ சயனிச்சிருக்காளாம். ஆக புத்திராதிகள் தொகையாத படுக்கை பித்ராதிகளுக்கு அசக்கியமா போலேன்னு வியாக்கியானம். குழந்தைகள் ஆத்துல நிறைய இருக்கணும், அந்த குழந்தைகள் மேல ஏறி குதிச்சு அந்த படுக்கை மேல ஏறி குதிக்கணுமா? அந்த மாதிரி ஒரு ஆத்துல இல்லாட்டா அவ பித்ராதிகளுக்கு தகப்பன் அவளுக்கு அந்த தம்பதிகளுக்கு எப்படி கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி நிலைமையில இங்க சயனம் அந்த பஞ்சசயனம் அது மேல ஏறி இந்த திவ்ய தம்பதிகள் ஜெகன் மாதா ஜெகத் பிதா இவா அது மேல சயனிச்சிருக்காளா. ஆக இவா சயனிச்சிருக்கா சொன்னா போருமே, மேல் ஏறி அது மேல ஏறி படுத்துருக்கா அதெல்லாம் சொல்லணுமான்னார். இல்ல இல்ல, இங்க ஒரு விலட்சணமான சாஸ்திரார்த்தத்தை ஞாபகப்படுத்தணும். அதுக்காக என்ன என்ன சாஸ்திரார்த்தம்னா, பாதேன அத்தியாரோகத்தின்னு பரியங்க வித்தியை பத்தி சொல்லச்ச கௌஷீதகி உபனிஷத்துல அந்த ஆதிசேஷன் மேல ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார், அவரை உபாசித்தவன் அந்த ஆதிசேஷன் மேல தன் காலை வச்சு ஏறுகிறான். அவனை பார்த்து பரமாத்மா கோசின்னு கேட்கிறார். அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் சொல்றான்னு கதை அங்க போறது கௌஷீதிக்கு உபனிஷத்துல. அந்த மாதிரி அந்த முக்தாத்மா எப்படி அந்த பரியங்கத்தின் மேல ஏறி அந்த எம்பெருமானுடைய மடியில உட்காந்துக்கிறானோ அந்த அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தணுமாம் ஆண்டாள். அதை சொல்றதுக்காக தான் இங்க பஞ்சசயனத்தின் மேலேறின்னு சொல்ற. பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொத்தலர் பூங்குழல். ஆக கொத்து கொத்தாக நன்றாக மலர்ந்து இருக்கின்ற அந்த மலர்களையெல்லாம் தன் தலையிலே சூட்டி கொண்டிருக்கின்ற நப்பிண்ணை பிராட்டி அப்படின்றார். ஏன்னா வாசம் செய் பூங்குழலால் அப்படின்னு நம்மாழ்வார் வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு விளங்கக்கூடிய பிராட்டி இவள். ஆக அந்த நப்பிண்ணை பிராட்டி வாசனையா பூவை தரிச்சிருக்காளாம். கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. ஆக அந்த நப்பிண்ணை பிராட்டியோட எம்பெருமான் ஏகாந்தத்தில் சயனிச்சிருக்கான். அப்படி சயனிச்சிருக்கிற சமயத்துல வந்து தம்பதிகள் சயனிச்சிருக்கிற சமயத்துல நைவசாஸ்திரம் நச்சக்கரமகான்வா. ஆக நசாஸ்திரம் நைவச்சக்கரமகான்னு சாஸ்திரம் சொன்ன ரீதியில இவாளுக்கு அந்த சாஸ்திர அந்த கட்டுப்பாடுலாம் அந்த சமயத்துல அவளுக்கு தம்பதிகளுக்கு இருக்காது. அந்த மாதிரியான நிலைமையில இவா இருந்து இருக்கலாம். ஆக சீதா பிராட்டி பரியாயேன பிரசுப்தஸ்யன்னு ராமாயணத்தை சொன்ன மாதிரி இவா இருக்கலாம். ஆனபடினால கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திரவாய். நப்பிண்ணை பிராட்டியோட ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய பெருமானே ஸ்ரீகிருஷ்ணா வாய் திரவாய். வாய் திறந்து ஒரு வார்த்தை நீ சொல்லக்கூடாதா கிருஷ்ணா? வாய் திறவாய் அப்படின்னு கேட்கிறாய்வா. ஏன்னா எம்பெருமானே
நீ வாய் திறந்து பேசினா அந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தைகளை நம் பூர்வாச்சாரியால் எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றா தெரியுமா? அந்த வராகச்சரம ஸ்லோகத்தையும் ஸ்ரீ ராமச்சரம ஸ்லோகத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரம ஸ்லோகத்தையும் ஸ்ரீ வைஷ்ணவ லோகம் ஸ்தோத்திரம் பண்றதே அவன் வாய் திறந்து சொன்ன வார்த்தைகள் அல்லவா? அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம்னு வராக நாயனாராக அவன் இருந்து சொன்ன வார்த்தை. உடம்புல தெம்பு இருக்கவெல்லாம் கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லிட்டே இருங்கோ. வயதான காலத்துல ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி போராத காலம் வந்துடுத்தானே, வாய் திறக்க முடியாத அந்த சமயத்துல நான் உங்களை ரட்சிக்கிறேன், நீங்கள் சின்ன வயசுல சொன்ன கிருஷ்ணராமா கோவிந்தா மனசுல வச்சுட்டு உங்களை சத்கதிக்கு நான் இட்டு செல்கிறேன் சொல்றான் வராக நாயனார் சொல்றார். ஆக இது வராக சர்ம ஸ்லோகம். அதே மாதிரி சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சத்தே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் விரதம் மமேனு அந்த ராமச்சரம ஸ்லோகம். ஒரே விரதம் ராமா சரணம் யார் வரானோ, அப்படி என்ன யார் வந்து யாச்சிக்கிறானோ அவனுக்கு நான் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம்னு சொல்றான் ராமபிரான். இது ராமச்சரம ஸ்லோகம். அதே மாதிரி சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மா சுச்சஹான்னு சொன்ன கீதா சரம ஸ்லோகம். உங்களுக்கு துக்கமே வேண்டாம், மா சுச்சஹ சோகிக்க வேண்டாம், மாம் ஏகம் சரணம் விரஜ. ஆக மான லட்சுமி, லட்சுமியோடு கூடின ஏகம், ஏகான்ற திருநாமம் சஹஸ்ரநாமம் சொல்கிற அந்த திருநாமத்தோடு கூடின என்னை, மகாலட்சுமியோடு கூடின என்னை நீங்கள் சரணமடையுங்கள்னு கீதா சரம ஸ்லோகமாக கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். ஆக கிருஷ்ணனுடைய சரம ஸ்லோகம். அப்பேற்பட்ட அந்த வார்த்தைகள்லாம் உன்னுடைய திருவாய் தானே சொல்லித்து, வாய் தீரவாய் அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறார். ஒரு வார்த்தை குரலாகாதா கிருஷ்ணா? எப்படி அக்ரூரர் மாம் அக்ரூரேதி வக்ஷியத்தின்னு ஆசையா சொல்லிட்டே வந்தாரோ, கம்சனால் அனுப்பப்பட்டார், போய் அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கூட்டினுவாரும், தனுர் யாகம் பண்ண போறேன் அதை பார்க்கட்டும்னு சொல்லி அனுப்பிச்ச உடனே சந்தோஷமாக இவரை விட்டு வெளில வந்தா போறோம்னு ரொம்ப சந்தோஷமாக அத்தியமே சபலம் ஜென்மன்னு சந்தோஷத்தோட இன்னைக்குதான் என் ஜென்மம் சபலமாயிற்றுன்னு சொல்லி சந்தோஷமா வந்துட்டு இருக்கார் அக்ரூரர். கிருஷ்ணனை பார்ப்பேன், கிருஷ்ணன் என்ன பார்த்த உடனே மாம் அக்ரூரேதி வட்சியதி அக்ரூரான்னு கூப்பிட போறார், அதை நினைச்சுட்டே சந்தோஷப்படுறான். வாய் திறந்து அக்ரூரான் கூப்பிடுவார் அப்படின்னு அவர் அக்ரூர ஆசைப்பட்ட மாதிரி நீ வாய் திறக்க வேண்டாமா கிருஷ்ணா, வாய் திறவாய் அப்படின்னு கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்றாள் இவா. மைத்தடம் கண்ணினாய் நீயுன்மணாளனை, மைத்தடம் கண்ணினாய். உடனே நப்பிண்ணை பிராட்டியை பார்க்கறா. நப்பிண்ணை பிராட்டி எப்படி இருக்கான்னா, ரொம்ப அழகாக தலையில பூவை சூடின் இருக்கா. அத்தோடு இல்லாமல் அவள் வந்து மைய கண்ணுக்கு அலங்காரமாக மெய் இட்டு இருக்காளாம். ஆக அந்த மெய் இட்டு அந்த கண்ணோடு இவள் இருக்கிறபடினால மைத்தடங் கண்ணினாய் அப்படின்னு கூப்பிடுறாளாம். ஆக அழகாக திவ்ய தம்பதிகள் இந்த கட்டில படுத்துருக்கா. ஆக இந்த கட்டிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாலையலோன்னு தாலாட்டு பாடினார் பெரியாழ்வார். அதாவது பிரம்மா உனக்காக ஒரு தொட்டில் அனுப்பியிருக்கான் கிருஷ்ணா, மாணிக்க தொட்டில் இது அப்படின்னு சொன்னா, அந்த தொட்டில இவனை கிருஷ்ணனை குழந்தையை விட்டா அந்த குழந்தை ஒழுங்கா தொட்டில படுத்துருக்கா என்ன? படுத்துக்கவே இல்லையா. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்துடும் இதே பெரியாழ்வார். கட்டில் அப்படியே உடைஞ்சு போறக்கூடிய அளவுக்கு காலாலே உதைக்கிறான கிருஷ்ணன், அந்த பாலகிருஷ்ணன். அந்த மாதிரியான நிலைமை இல்லாமல் நப்பிண்ணை பிராட்டி உகந்து இந்த கட்டில் அமைஞ்சிருக்கிறபடினால அப்பேற்பட்ட கட்டில்ல இவன் வந்து பஞ்சசயனத்துல இவன் சயனித்து நிற்கான் நப்பிண்ணை பிராட்டியோட. ஆக வாய் திறவாயின்னு அந்த எம்பெருமானை பார்த்து கிருஷ்ணனை பார்த்து சொன்னாள், ஆக நீ வாய் திறந்து ஒரு நல்ல வார்த்தையை பேச வேண்டாமா அப்படின்னு சொன்னவா? ஏன்னா அந்த எம்பெருமான் வாய் திறந்து பேசுற அந்த வார்த்தை மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத அகர்ஹிதம்னு
ஸ்ரீமத் ராமாயணத்துல சொன்ன மாதிரி விபீஷன் சரணாகதி நடக்கிற சமயத்துல சொன்ன மாதிரி மித்திர வேஷத்தோட வந்தா கூட போரும் நான் ஏத்துக்கிறேன்னு வாய் திறந்து சொன்னான் இல்லையா. ஆக அப்படி ஏதாவது ஒரு வார்த்தை எங்களுக்கு பேச வேண்டாமா? உடனே நெப்பிண்ணை பிராட்டியை பார்த்து பிரார்த்திக்கிறாள், மைத்தடங்கண்ணினாய், மை தடவி இருக்கிறதுனால கருப்பா இருக்காம், கருத்ததாய், தடம் கண்ணினாய், ரொம்ப விசாலமான கண்ணா இவளுக்கு, ஆக கருத்து பெரிதா இருக்கக்கூடிய அந்த கண்களை உடையவளே, உன் கண்ணழகு எங்களுக்கு நன்மையை தான் செய்யும் நினைச்சிருந்தோம், ஆனா அதுவே எங்களுக்கு பாதகமா இருக்கே அப்படின்னு வருத்தப்படுறாளாம் இவாள்லாம். மை கண்ணினாய், மை தடம் கண்ணினாய் அப்படிலாம் வியாக்கியானம் பண்ற பூர்வாச்சாரியாள். மெய்யிடப்பட்ட கண்களை உடையவளேன்னா நாங்கள்லாம் இந்த தனுர்மாச நோன்புக்காக இரண்டாவது பாட்டிலேயே சொல்லிட்டோம், மெய்யிட்டுழுதோம் மலரிட்டு நாம் முடியும் சொல்லிட்டோம், ஆனா நீயோ ஜம்மன் மெய்யிட்டு இருக்காய், மலர தலையில சூடி கொண்டிருக்கிறாய், ஆக மெய்யிட்டுழுதோம்னு நாங்கள் விரதம் பூண்டிருக்க நீ மட்டும் மெய்யிடுவது தகுதியா தாயே? மை கண்ணினாய் கிருஷ்ணனை நீ மெய்யிட்டுன்னு வசீகரித்த பிறகு எங்களை அவனால எப்படி பார்க்க முடியும் அப்படின்றாளா நினைச்சுக்கிறாளா இவா? மை கண்ணினாய் அந்த கருத்த கண்களை உடையவளே, மையிடாத மையிடாத சமயத்திலேயே அவளுடைய கண் கருத்த கண்களை உடையவளாக நப்பிண்ணை பிராட்டி இருக்காளாம். மைத்தடங்கண்ணினாய் அப்படின்னு கூப்பிடுறாள் இங்க. மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை, ஆக அந்த கண்ணு அழகு எப்படி இருக்காம், நப்பிண்ணை பிராட்டினுடைய கண்ணழகு அழகாலும் அதனுடைய அந்த விஸ்தீர்ணம் அந்த பரப்பாலும் கண்ணிலே அகப்பட்டவன் அந்த கடலை கரை காண முடியாதுன்ற அளவுக்கு அந்த கண் அப்படி இருக்கான். சீதா பிராட்டியினுடைய கண்ணழக பார்த்துதான் நஜீவேயம் க்ஷணம் அப்பி வினாத்தாம் அசிதே க்ஷணம் அப்படின்னு ராமபிரான் சொன்னான். அப்பேற்பட்ட கண்ணழகு இந்த நப்பிண்ணை பிராட்டிக்கும் இருக்காம். ஆக அப்பேற்பட்ட கண்ணழகு உள்ள உடையவளே, மைத்தடங்கண்ணினாய் என்ன, ராமன் அந்த சீதைக்கு தகுந்தவர். எப்படி சொல்றேன்னா கருத்த கண்களை அவள் உடையவள் இருக்கிற காரணத்தினால ராமனுக்கு தகுந்தவள்னு வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்றார். ராகவோ அருகதி வைதேகியும் தம்சேயும் அசித்தேஷனான் அந்த மாதிரி இவளும் மைத்தடம் கண்ணியாக இவள் இருக்காள். ஆக கருத்த கண்களை உடையவள் அசித்தேஷனான்னு சொன்ன. ஆக பெருமாளை காட்டிலும் பிராட்டி கண்ணகு வாய்க்க பெற்றவள் அப்படின்றத சொல்றதுல இங்க தாத்பரியம். ஆக அத மை கண்ணினாய்னு சொன்னாள். மை தடங்கண்ணினாய், இந்த கண் எப்படி இருக்குன்னா ரொம்ப விசாலமா இருக்கான், ஆக அளவே இட முடியாததான இந்த கண்ணாகிய இந்த கடலை அவன் தாண்டினாதான எங்களை அவன் திரும்ப பார்ப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிறாளாம். ஆக பேர்பட்ட கண்ணழகு மைத்தடங்கண்ணினாய் என்ன, இவள் அந்த மாதிரி மைய தலைவீனத்துக்கு காரணம் என்னன்னார், அந்த இவளுடைய நாயகன் ஸ்ரீகிருஷ்ணன் அவன் திருமேனி மொத்தம் கடல்ல இருக்குன்னா அவனுடைய திருமேனி மைப்படி மேனின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவருத்தத்தில் அனுபவிச்ச மாதிரி மைய உடம்பு முழுக்க திருமேனி முழுக்க மைய பூசி இருக்கிற மாதிரி அந்த எம்பெருமான் நீலமேக சியாமலனாக இருக்கான். ஆக மைப்படி மேனின்னு ஆழ்வார் புகழும் வண்ணம் இருப்பவன் சர்வேஸ்வரன். அவனுக்கு நாயகியாக இருக்கக்கூடிய திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நப்பெண்ணை பிராட்டியும் மைத்தடங்கண்ணினாயாக கண்ண கண்ணோடு கூடினவளாக இவள் இருக்காள். ஆக பேர்பட்ட ஒரு அழகான ஒரு சூழ்நிலை. ஆக உன் கண்ணுக்கு மெய்யாய் விளங்கும் அந்த மேனியை எங்கள் கண்ணிலும் இடுவாயாகனு இவா பிரார்த்திக்கிறாளாம்.
மெய்த்தடம் கண்ணினாய் நீ உண்மனாளனை நீ. நீ எப்பேற்பட்டவள், நான் பின்ன தாயே, நான் பின்ன பிராட்டி, நீ எப்பேற்பட்டவன். அவன் நினைவே நினைவாக நீ எப்பவும் இருக்காய். அப்பேற்பட்ட நீ உண்மனாளனை, உன்னுடைய ஞாபகம் தவிர வேறொன்றே அறியாதவனாக ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கான். அப்பேற்பட்ட அவனை உண்மனாளனை பதிம் விஸ்வஸ்யாக்னேஸ்வரம் சாஸ்வதகும் சிவமச்சுதம்னு பதிம் விஸ்வஸ்யான்னு ஸ்ருதி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அளவுக்கு உலகத்துக்கெல்லாம் நாயகனாக லோக பர்த்தாரம்னு ராமாயணத்துல வர்ணிச்ச மாதிரி உலகத்துக்கே உலகத்தையே காப்பவன், உலகத்துக்கெல்லாம் நாயகன், நாயகன் முழுவே உலகக்கும் நாதன், வேதமயன் ஆழ்வார் சொன்ன ரீதியில இருக்கக்கூடியவன், அப்பேற்பட்டவன். இங்க கோபிஜன வல்லபனாக அந்த இடையர் குலத்திலே அவன் வந்து இடக்கை வழக்கை அறியாத இந்த இடத்திலே வந்து உனக்கு மணாளனாக அவன் இருக்கான் அம்மா. நீ உன் மணாளனை, அவன் எப்பேற்பட்டவன், இங்க வந்து பிறந்து உனக்கு மணாளனாகவும் ஆயிருக்கான். ஆக உனக்கு அவன் மணாளன் என்பதை சந்தோஷமாக பெரியாழ்வாரும் பின்னை மணாளனைன்னு ஒரு பாசுரம் பாடுறார். ஆக பின்னை மணாளனைன்னு ஆண்டாவுடைய திருத்தகப்பனார் சொன்ன மாதிரி, ஆக நிரூபணம் பண்ணம்னா கிருஷ்ணன் யாருன்னு கேட்டா கிருஷ்ணன் யாரு தெரியாதா, நம்ம நப்பிண்ணையினுடைய ஆத்துக்கார் அப்படின்ற அளவுக்கு இந்த நப்பிண்ணைக்கு ஒரு பிரசித்தி அந்த காலத்தில் இருந்தபடியினால, ஆக இவளை இவள் பெயரை சொல்லி அவனை சொல்லக்கூடிய நிலைமையில ஒரு சன்னிவேசம் இருந்தபடியினால, அதுவும் அவன் இவள் பெயரை சொன்னாலே அவன் பிச்சேரி அதாவது ஒரு பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி ஒரு மோகிக்கக்கூடிய நிலை அவனுக்கு ஏற்பட்டுடும். இவளை நினைச்சாலே அவன் அப்படி ஆயிடுவானா. ஏன்னா ஸ்ரீவைகுண்டாதிபதியாக பரவாசுதேவனாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற சமயத்தில் நித்திய சூரிகள் அத்தனை பேரும் ஒரு நாள் திருமஞ்சனம் பண்ண ஆரம்பிக்கிச்ச. அவ தூபத்தை சமர்ப்பிச்சுட்டு கல்பூராரத்தி அந்த தூபத்தை சமர்ப்பிக்கிற சமயத்தில் அவன் கண்ணுக்கு தெரியாம அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டான், பூலோகத்துக்கு வந்துட்டான். அப்புறம் கற்பூர ஆரத்தி பண்ற சமயத்தில் பெருமாள் அங்கே இல்லை, எங்க போனாருன்னா அந்த கோற்றிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கேன்னு சொல்லி இந்த அடலாயர் கொம்பாக விளங்கக்கூடிய இந்த நப்பிண்ணை பிராட்டிக்காகத்தானே அவன் இவள்கிட்ட மையல் கொண்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தானே கீழே பூலோகத்துக்கு வந்துட்டான். ஆக நித்திய சூரிகளுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய அந்த நிலைமையை அதை விட்டுட்டு அவன் இங்கே வந்து பின்னை மணாளனாக ஆயிருக்கான்னு சொன்ன எப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு. அப்படினால நீ உன் மணாளனை அப்படின்றாம், உன் மணாளனை கிருஷ்ணன் நம் எல்லாருக்குமே மணாளனாக நாயகனாக இருப்பவன், அப்பேற்பட்டவன் நீ ஒருத்தியே அனுபவிக்க என்பது தகுமா அப்படின்னு கேட்கிறாளாம். இது எப்படி இருக்குன்னா, இதே ஆண்டாள் பாஞ்சஜன்யத்தை பார்த்து நீ எப்ப பார்த்தாலும் பெருமாள் வாயிலேயே இருந்துருக்க, அந்த அதர அந்த சுகத்தை அந்த ரசத்தை நீ பருகுகின்றாய், பொதுவாக உண்பதனை புக்குனி உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கேன்னு அந்த பாஞ்சஜன்யத்தை பார்த்து ஆண்டாள் பொறுமினா மாதிரி, இங்க நீ உண்மணாளனை, நம்ம எல்லாருக்கும் நாயகனவன், ஆனா உண்மணாளனை நீ என்ன பண்றாயின்னு அவனை விட்டு நீ பிரிய மாட்டேன்றியே, நீ உன் மணாளனை அப்படின்றாளாம். ஆக நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், அவன் ஒரு க்ஷணமும் அவனை வந்து எழுந்திருக்கவே உடலையா விடுவதில்லையே, எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் ஒரு க்ஷணம் பிரிந்தாலும் உடனே நீ வந்து நாங்க எப்படி வெளியில இருந்து கஷ்டப்படுறோமோ அப்பேற்பட்ட கஷ்டத்தை நீ அடைகிறாயே. ஏன்னா அகலகில்லேன் இறையும் என்று அப்படின்ற நிலை உனக்கு இருக்கிறபடினால, புனர் விசலேஷ பீருத்துவம் பரமாபக்தி ருச்சத்தேன்ற நிலைமையில அந்த எம்பெருமானுடைய விசலேஷத்தை பிரிவை நீ தாங்க முடியாதவளாக இருக்கிறபடினால, நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி உன்னுடைய நாயகனும் அப்படியே இருக்கான். நச்ச சீதா துவயாஹீனா நச்சாகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவகா
ஜலான் மத்ஸ்யாதி போ துர்த்தவுன்னு ராமா உன்னை பிரிந்த சீதையும் அவள் வந்து உயிர் உன்னை பிரிஞ்சுட்டாள்னா அவர் உயிர் விட்டுடுவா அந்த நிலைமை அவளுக்கு இருக்கு. உண்மை பிரிந்த நானும் ஜீவனற்றவனாக ஆயிடுவேன். இது எப்படி இருந்த எப்படி இருக்குன்னா மீனை எடுத்து தண்ணியிலேருந்து எடுத்து தரையில போட்டா மாதிரி நாங்கள் துடிதுடிச்சு போயிடுவோம் அப்படின்லாம் இளைய பெருமாள் சொல்ற மாதிரி அவனை விட்டு பிரியாமல் ஒரு க்ஷணமும் பிரியாமல் நீ அவனை அப்படி எங்க பெற்றாவது எழுந்து வந்து கதவை திறக்க முடியாத நிலைமையில எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லாயால் ஒரு க்ஷணம் பிரிந்தாலும் நீ வந்து அவனுடைய பிரிவை நீ தாங்க மாட்டேன்றியே தத்துவம் அன்று பின்ன பிராட்டியே இது உன்னுடைய சொரூபத்துக்கு இது சேருமா. தகவு அன்று தகவுன்னு அவன் சுபாவம் ஆக உன்னுடைய சொரூபத்துக்கும் இது சரியா தென்படல. உன் சொரூபத்தை நாங்க பார்த்தா எப்பேற்பட்ட சொரூபம் ஒன்னுது. ஆகா ஆஞ்சநேயன் ராவண வதம் ஆனவுடனே தாயே இதுவரையில் அசோகவனத்தில் தாங்கள் இருக்கச்ச எந்தெந்த அரக்கிகள் துன்புறுத்தினாலோ அவ அத்தனை பேருடைய பேர் ஜாபிதா லிஸ்ட் ஒண்ணு எனக்கு வேணும். அவ அத்தனை பேரையும் நான் வந்து என்ன பண்றேன் பாரு அத்தனை பேரும் நான் வந்து கடிச்சு கொதறி கொண்டு போட்டுறேன் அப்படின்லாம் அவர் தன்னுடைய அந்த அபிப்பிராயத்தை சொன்ன சமயத்துல அனுமாரை பார்த்து சீதா பிராட்டி சொல்ற ராஜ சம்ஸ்ரய வசியானாம் குர்வந்தீனாம் பராஜ்ஞயா விதேயானாஞ்ச தாசியினாம் குப்பியேத் வானரோத்தம. அதாவது அவ அத்தனை பேரும் ராஜ விசுவாசத்தோட ராஜாவுடைய கட்டளை பிரகாரம் வேலையாட்களாக சேர்ந்து அவ வேலை செஞ்ச செய்யறவா அவள் விஷயத்துல யாராவது கோபப்படுவாளா அப்படின்னு சீதா பிராட்டி சொல்ற. அப்பேற்பட்ட சொரூபம் அல்லவா நப்பின்ன பிராட்டியே உனக்கும் இருக்கு. நகசின் ஆபராத்தியத்தின்னு சொன்ன அந்த சீதா பிராட்டி மாதிரியா அல்லவா நீ இருக்காய். அதபடினால நீ இந்த மாதிரி படுத்துக்கொண்டு இருப்பது எழுந்து வந்து கதவு திறக்காம இருக்கிறது எல்லாம் பார்த்தா இது உன்னுடைய சொரூபத்துக்கு இது சேர்ந்ததாக எங்களுக்கு புரியல இது சரியா படல. அதே மாதிரி தகவு அன்று தகவுன்னா உன்னுடைய சுபாவம் உன்னுடைய சுபாவம் எப்பேற்பட்டது தாயே. ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பதம் வகதே விதீரிய அஸ்மை நகிஞ்சித் உச்சிதம் கிருதம் இத்யதாம்ப துவம் லஜ்ஜசே கதய கோயம் உதார பாவஹா. ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்கிற ஸ்லோகம். ஐஸ்வர்யம் வேணுன்ற வாளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாள் ஸ்ரீரங்கநாச்சியார். ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், இந்த ஜீவாத்மானுபவம் போரும்னு நினைக்கிற கைவல்யார்த்திகள் அவளுக்கு அந்த ஜீவாத்மா அனுபவத்தையும் கொடுக்கிறாள். ஒரு சிலருக்கு இந்த உலகத்துல சம்சாரத்துல அவளுக்கு இருப்பு அவளுக்கு பிடிக்கல, தங்களுக்கு பரமபதம் தான் ஓணும் கேட்கிறா. அப்பேற்பட்டவாளுக்கு பரமபதத்தையும் கொடுக்கிறாள் ஸ்ரீரங்கநாச்சியார். அப்படி கொடுத்துட்டு கூட அவ என்ன பண்றாளாம், குனிஞ்ச தலையோடு இருக்கலாம். ஏன்னா இதோ நம்ம எதிர வந்து நிக்கிறானே இந்த பக்தன், ரெண்டு தனித்தனியா இருக்கிற ரெண்டு கையும் கூப்பி நம் எதிர நிக்கிறானே, அஞ்சலி முத்திரையை காமிக்கிறானே. இவனுக்கு இவனுக்கு தேவையானதை இவன் கோரியதை நான் செஞ்சுட்டேனா இல்லையா அப்படின்ற வெக்கத்தோட அப்படியே தலகுனிஞ்சு இருக்காளாம் தாயார். அஸ்மை நகிஞ்சித் உச்சிதம் கிருத்தம், இவனுக்கு உச்சிதமானது என்னால் செய்யப்படவில்லை அப்படின்னு நினைச்சிட்டு துவம் லஜ்ஜசே வெக்கப்படுறாயா தாயே, கதைய சொல் கோயம் உதார பாவா, எப்பேற்பட்ட அந்த விசாலமான மனசு உனக்கு, உன் சுபாவம் எப்பேற்பட்டது அப்படின்னு ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சாதிச்ச மாதிரி சுவாமி தேசிகன் கூட மாதாதேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத்தசோகம் ஜனனைவையோர் ஏகலட்சியம் தயாயாக தத்தோயுஷ்மத் பரிஜனத்தையா தேசிகேரப்பியதஸ்துவம் கிம் தே பூய பிரியமிதி கில ஸ்மேர வக்த்ரா விபாசி. கிம் தே பூயா பிரியம், உனக்கு எது பிரியமானது அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரி தாயார் தென்படுகிறாள் வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில. அந்த மாதிரி தத்துவம் அன்று
தகவேலோரெம்பாவாய் தகவும் இல்லை. ஆக உன் சொரூபத்துக்கும் இது சேராது, உன்னுடைய சுபாவத்துக்கும் இது சேராது அப்படின்ற. இவருடைய சொரூபம் எப்பேற்பட்டதுன்னா சாஸ்திரக்காரன் சொல்ற மாதிரி, அகமசாஸ்திரம் சொல்ற மாதிரி, அந்த தாயாருடைய சொரூபம் என்பதானது அது புருஷகார பாவம், அதுக்கும் இது சேராதுன்னு சொல்றார். தத்துவம் அன்று தகவு அன்று, நீ வந்து எப்பேற்பட்டவள், அகில ஜெகன்மாதரம்னு உடையவர் சாதிச்ச மாதிரி உலகத்துக்கெல்லாம் தாயாக நீ விளங்குகிறாய். ஆக அகில ஜெகன்மாதரம் என்கிறதுக்கும் இது சேராது. அசரண்ய சரண்யாம் அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி சொல்றதுக்கும் இது சேராது. தேவதேவ திவ்ய மகிஷின்னு நீ கட்டின் இருக்கிய ஒரு பட்டம், அந்த பட்டத்துக்கு சரி போக வேண்டாமா? ஆக எம்பெருமான் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நீ இருக்க வேண்டாமா தாயே? ஆனபடினால உன்னுடைய சொரூபத்துக்கும் இது சேராது, உன் சுவாவத்துக்கும் இது சேராது அப்படின்னு இந்த பாசுரத்துல அழகாக இங்க ஆண்டாள் தன் அபிப்பிராயத்தை வெளியிடுகிறாள். அது மாத்திரமில்ல, இந்த பாசுரத்துல முதல்ல குத்து விளக்கு பேசப்படுறது. ஆக இந்த பாசுரத்துல பேசப்படுகிற குத்து விளக்குன்றதுக்கு, விளக்குக்கு ஐந்து முகங்கள் உண்டு. வேதங்கள், இரண்டாவது தர்மசாஸ்திரங்கள், மூணாவது இதிகாச புராணங்கள், நாலாவது பஞ்சராத்திர சாஸ்திரம், ஐந்தாவது சதாச்சாரிய திவ்ய சூக்திகள். இந்த ஐந்து முகங்கள் இதனால பேசப்படுறது, குத்து வழக்குன்றதுனால இந்த ஐந்து முகங்கள் பேசப்படுறது. ஆக கோட்டுக்கால் கட்டில் மேல்ற, அந்த கட்டிலுக்கு நாலு கால் உண்டு. நாலு கால்னா நான்கு விதமான அந்த தேகம், அதே மாதிரி நான்கு, இரண்டாவது அந்த நான்கு விதமான வர்ணங்கள், பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ராள், அதே மாதிரி நான்கு விதமான ஆசிரமம், அதாவது பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், சந்நியாசம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த நான்கு விதமான ஆசிரமங்கள், அதே மாதிரி அந்த மோட்சத்துக்கு அடைஞ்ச உடனே சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், அந்த சாயுஜ்யம் சொல்ற அந்த நான்கு விதமான தன்மைகள், அதே மாதிரி நான்கு விதமான யுகங்கள், எம்பெருமானுடைய நான்கு விதமான வியூகமூர்த்திகள், இதே மாதிரி இந்த அம்சங்கள்லாம், இந்த நான்கு அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து மனசுல வச்சுண்டு நான்கு விதமான கட்டில் அப்படின்னு இங்க சொல்றாளாம். பஞ்சசயனம்ன்றதுனால அந்த மெத்தையை சொன்னதுனால பஞ்சசயனம் என்பதானது அர்த்த பஞ்சகத்தை நமக்கு சொல்றது. சாஸ்திரத்துல அர்த்த பஞ்சக ஞானம் நமக்கு தேவைன்னு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிராப்பியசிய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ய பிரத்யேகாத்மன, பிராப்தியுபாயம் பலம் செய்வ, ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணகாகனு ஸ்லோகம். ஆக பிராப்பியசிய பிரம்மணோ ரூபம், எந்த பரமாத்மா கிட்ட நாம் அடைய போறோமோ அவனுடைய அந்த தன்மை எது, அவன் எப்பேற்பட்டவன், அதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிராப்பியசிய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ய பிரத்யேகாத்மன, அவனை அடைய விரும்பக்கூடிய அந்த ஜீவாத்மா இருக்கானே, அந்த ஜீவாத்மாவுடைய சொரூபம் எப்பேற்பட்டது அதை தெரிஞ்சுக்கணும். பிராப்துஷ்ய பிரத்யேகாத்மன, பிராப்தி உபாயம், அந்த எம்பெருமானை அடைவதற்கு என்ன உபாயம், பக்தியா அல்லது சரணாகதியா, அது தெரிஞ்சுக்கணும். பிராப்தி உபாயம், அதனால வரக்கூடிய பலிதம் பலம், பெருமாள் கிட்ட போய் சேர்ந்து அவனுக்கு செய்யக்கூடியதான அந்த கைங்கரியம் முதலானவை, பிராப்தி உபாயம் பலம் சேர்த்தி, அந்த எம்பெருமான் கிட்ட சேர ஒட்டாம செய்யற விரோதியா இருக்கக்கூடியவள் எது உண்டோ அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ததா பிராப்தி விரோதிச்ச, இந்த அர்த்த பஞ்சகம் நம்ம அப்படின்னு இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அதை பஞ்சசயனத்தின் மேலேறினால ஆண்டாள் அழகாக தெரிவிக்கிறாள். கொத்தலர் பூங்குழல்றதுனால சிஷ்யன் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினாலும் வினயம் இருந்தால்தான் அவன் வந்து ஈடுபடுவான். ஆனபடினால வித்யாபி சாவத்யா வினா வினய சம்பதம்னு சொன்னபடினால அந்த வித்தியானது எப்ப மேன்மை அடையும்னா வினயம் இருந்தாதான் மேன்மை அடையும்.
ஆக அந்த அம்சம் கொத்தலர் பூங்குழலத்தினால் சொல்லப்பட்டதான். அது மாத்திரமில்ல, எம்பெருமானுக்கு சமானமான அம்சத்தோடு கூடினவளாக பிராட்டி இருக்கா. ஆக எம்பெருமான் எப்படி இருக்கானோ, கண்ணன் எம்பெருமான் எப்படி இருக்கானோ அதே மாதிரி நீ இருக்க வேண்டாமா? உன்னுடைய சொரூபத்துக்கும் உன்னுடைய சுபாவத்துக்கும் சேராத அளவுக்கு நீ இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறா. இதை அடியன் சொல்லச்ச முக்கூரைஷிங்கர் சாச்ச, அடியன் ஆச்சாரியன் முக்கூரைஷிங்கர் சாச்ச ஒரு கதை ஒன்று இந்த சமயத்தை சொல்லணும்னு தோன்றது. பசியால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தான் ஒருத்தன், அரைந்து தேடி பசியை தீர்த்து கொள்ள ஒரு பெரிய பணக்காரன் தர்ம சிந்தை உள்ளவர் அவ வீட்டு வாசலுக்கு போய் சேர்ந்தான். அந்த பணக்காரர் வீட்டுக்குள்ளே இருந்தார். வாசத்தெண்ணையில் இருந்த ஒருவரை போய் பார்த்து, சுவாமி நான் பசியால் ரொம்ப வருந்துறேன், உள்ளே இருக்கும் அந்த பெரியவர்கிட்ட போய் சொல்லி என்னை பற்றி சொல்லி எனக்கு இருக்கிற இந்த பசியை தீர்க்கும்படியாக எனக்கு அன்னத்தை அவர் கொடுக்கணும், அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டுண்டான். அவரும் சரின்ட்டு வேகமாக உள்ளே போனார். அந்த பணக்காரர் உள்ளே வந்த அவரை பார்த்து வரவேற்றான். என்ன காரியம் என்ன சொல்லும் கேட்டான். அவன் என்ன பண்ணா, நான் வந்து மூணு நாளாக பட்டினியாக இருக்கேன், என் பசியை தீர்க்கணும் அப்படின்னு அவன் கேட்டான். உடனே அந்த பணக்காரர் அவருக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் கொடுத்து திருப்தி பண்ணி, சரி போருமல்லியோ அப்படின்னா இன்னும் யாரா வாசலில் வந்திருக்காளான்னு கேட்டானா. அப்போ இவன் என்ன சொன்னான், யாரோ யாரும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆக யாரோ தருந்துருக்கான், யாரோ தெரியாது, எதற்கு வந்தான்னு இன்னும் ஒன்றும் புரியல, கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றான் அப்படின்லாம் சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வாசலில் வந்தான், வேகமாக போயிட்டான். சரி யாரும் இல்லை போறதுன்னு வாய்மூன்ட்டார். இந்த கதையை சொல்லி, ஆக இவன் வாசலில் உண்மையான பட்டினிக்காரன் இருந்தான், இன்னொருத்தன் அவனுக்கு முன்ன பட்டினியாவோட உட்காண்டிருந்தான். அவன் இவன் சொன்ன உடனே அவன் முன்ன போய் முந்திண்டு அவன் காரியத்தை பார்த்துட்டான். அந்த மாதிரி நாங்கள்லாம் கிருஷ்ணனை காண வேண்டும்ன்ற ஆசையோட, நாங்கள்லாம் அந்த பாரிப்போட, நாங்கள்லாம் இங்க ஏங்கி நின்றுன்னு இருக்கோம், ஆனா நீ வந்து எங்களுக்கு முன்னாடி நப்பிண்ண பிராட்டியே அந்த கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டு இருந்துருக்காய், அந்த கிருஷ்ணனை வந்து எழுப்பி கதவு திறக்கிறதுக்கு நீயும் வரல அவனையும் எழுப்பி அனுப்பல, இது உன்னுடைய சொரூபத்துக்கு சேராது, உன்னுடைய அந்த சுபாவத்துக்கும் சேராது அப்படின்னு அழகாக இந்த விஷயத்த ஒரு கதை மூலமாக அடியன் ஆச்சாரியன் முக்கூரைசிங்க சாதிச்சிருக்கார். அது மாத்திரம் இல்ல, இந்த பாசுரம் விசேஷமாக அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருடைய அந்த ரெண்டு பேருமே நமக்கு உபாயமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றத விசேஷமாக தெரியப்படுத்துற நிலைமையில இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அதிலும் இலை துணை மத்தென் நெஞ்சே ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கண்மால் சேரா குலை கொண்ட இறைந்திலையான் இலங்கையை ஈடழித்த கூரம்பனல்லால் குறைன்னு திருமேஷி ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில ஒரு பாசுரம் பாடியிருக்கார். ஆக எம்பெருமானிடம் பிரபத்தி பண்ணிண்டவா, அவனையே மகாவிஸ்வாசத்தோடு நம்பின்றிருக்கிறவாள், அந்த எம்பெருமானுடைய எல்லாமே அவளுக்கு ரசிக்கும். ஆக அம்பினுடைய அந்த புகரையும் அந்த கூர்மையையும் அவ வந்து நினைச்சுட்டே இருப்பா. அது கோதண்ட ராமனுடைய அந்த அம்பு, அதனுடைய கூர்மை, அதெல்லாம் கூட அவளுக்கு பரம போக்கியமா இருக்கும். ஆக துவயநிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆக இந்த திவ்ய தம்பதிகளுடைய அந்த திருக்கண் கண்களுடைய அந்த வைசால்யம், அதாவது விசாலத்தையும் அந்த கண் அழகையும் அதையும் பரம போக்கியமாக தங்களுக்கு தஞ்சமாக அதையும் அவ நினைச்சிருப்பா. அந்த அளவுக்கு இருக்கிறபடியினால எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் நமக்கு ஆசிரியன வேலையோடு போக வேலையோடு எந்த சமயம் மங்களாசாசன வேலையோடு எந்த சமயமா இருந்தாலும் நமக்கு இம்மிதுனமே உத்தேசியம்னு அந்த திவ்ய தம்பதிகள் அவ ரெண்டு பேரும் நமக்கு உத்தேசியமாக இருக்கா. ஆனபடினால இந்த நீலாதேவியாக விளங்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டிய நீலாசூக்தம் ஸ்தோத்திரம் பண்றபடினால கிருணாகி
கிருதவதி சவிதராதிபத்யை பயஸ்வதி அந்திராசானோ அஸ்து த்ருவா திசாம் விஷ்ணுபத்யகோராஸ்யேசானா சஹசோ சாமனோதா ப்ரஹஸ்பதிர்மாதரிஸ்வோ வாயுஸ்தந்து மானாவாதா அபினோ க்ரணந்து விஷ்டம்போ திவோ தருண பிருத்திவ்யா அஸ்யேசானா ஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு நீலா சூக்தம் எந்த நீலையை ஸ்தோத்திரம் பண்றதோ அப்பேற்பட்ட நீலாதேவி கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணனுடைய பிரதான மகிழ்ச்சியாக நப்பிண்ணை பிராட்டியாக ஆழ்வார்கள் அத்தனை பேரும் எந்த நப்பிண்ணை பிராட்டிய பிரதானமாக முக்கியமானவளாக கருதி ருக்மணியை பத்தி சொன்ன பாசுரங்கள் ரொம்ப குறைவு, ஒரு மூணோ நாலோதான் இருக்கும் 4000. ஆனால் நப்பிண்ணை பிராட்டியை பத்திய பாசுரங்கள் ஏறத்தாழ ஒரு 300-400 பாசுரங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு நப்பிண்ணை பிராட்டிக்கு ஆழ்வார்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற காரணத்தினாலேயும் இங்க நப்பிண்ணை பிராட்டி ஸ்ரீகிருஷ்ணன் அவ ரெண்டு பேரையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய நிலைமையில இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட குத்து விளக்கறியன்ற இந்த பாசுரார்த்தத்தை இன்றைய தினம் நாம் அனுசந்தானம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா ஆண்டாள் திருவடிகளே சரணம்.